ప్రైజ్ ద లార్డ్ హల్లెలూయా స్తోత్రం 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 కర్త్తరే మిగవும் పరిశుద్ధముల నామం இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும் பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி அமேன் வியாழக்கிழமை காலையிலே நாம் தேவனை ஆராதிக்கவும் தேவனை துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹாலெலூயா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார் ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரியிலே நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தார் ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் சமாதானத்தோடும் இந்த நாளை நாம் காணும்படியாக நம்முடைய தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியுள்ள இதயத்தோடு துதிப்போம். வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய உபகாரத்தை ஒன்றும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கடந்த பகலை ஒன்று நினைத்து பாருங்க, கடந்த ராத்திரி ஒன்று நினைத்து பாருங்க. கர்த்துடைய கிருபையால் நாம் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறோம். எவ்வளவு ஆபத்து வர இருந்தது, எவ்வளவு போராட்டங்கள் வர இருந்தது, அது எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி அவருடைய சிறகை விரித்து அந்த சிறகின் அடியில் நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து அவருடைய கிருபைக்காக இந்த நாளில் நாம் நன்றிகளை செலுத்துவோம். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்லுவோம், அப்பா என்னை நிலைநிறுத்தினது நீங்க, என்னை நடத்தினது நீங்க அப்பா, ஆமாம் என்னுடைய எல்லாம் நீங்க தான் அப்பா, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாம் சத்தமாய் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் உமக்கு நன்றியை செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு உமை துதிக்கிறோம். இந்த பகலில் நீர் எங்களை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சங்கீதம் 75 இப்படியே நாம் வாசிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சபீபமாக இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஆமென். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாக இருக்கிறது என்று. அப்போ நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாக இருக்கிறது அப்பா. உமது அதிசயமான கிரியைகளை நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா அதிசயமான காரியங்களை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்பா. 9:10 நானும் என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். நானோ ஆமேன் என்றென்றைக்கும் ஆமேன் இதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், துன்மார்க்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் விலைக்கு வாங்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட நம் ஒருவருத்தரையும் கொம்பையும் இல்லை என்றால் நம்முடைய தலையை அவர் தாழ்ந்து போக விட மாட்டார். நம்முடைய தலையை அவர் உயர்த்துவார், நம்முடைய தலைகளை அவர் உயர்த்துவார். தைரியமாய் நாம் ஜெபிப்போம். ஆமீன். கண்களை மூடுவோம். ஆமீன். ஒரே சிந்தையுடன் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தினீர், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காண செய்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம், அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம், அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பகலிலே நீர் எங்களை வெற்றியோடு நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாளில கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இம்முடைய பிள்ளைகள் எங்கிருந்து கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், அவள் எங்கே இருந்தாலும் அப்பா உம்முடைய வளவில்லாத கிருபை அவள் மீது கடந்து வரட்டும் என்று இயேசுவின் மூலம் நான் ஜெபிக்கிறேன். வியாதி இருக்கிறவள் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா வியாதிக்கும் நீர் நல்ல மருத்துவராக இருக்கிறே. ஆமீன். இந்த பகலில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமீன் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தேவனுடைய வல்லமை வியாதி இருக்கிறவன் மீது கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தேவனுடைய வல்லமை வியாதி இருக்கிறவன் மீது கடந்து வரட்டும். ஆமீன். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் கடந்து வரட்டும். ஆமீன். பரிபூர்ண சுகத்தையும் பெற்று ஆமீன் நிம்மதியாக இருக்க உதவி செய்யணுமே. கர்த்தாவே, தலைபாரத்தால் கஷ்டப்படுறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அநேக நாட்களாக தலபாரத்தால் கஷ்டப்படுகிறவர்கள் ஆமேன் வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த பாரம் மாறட்டும், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறட்டும். உங்களுடைய கிருபை கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் மீது கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதுபோல அப்பா வெறிக்கோஸ் வேணால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமீன். இந்த பகலில் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமீன். அந்த வெறிக்கோஸ் வேணால் கஷ்டப்படுகிறவர்கள் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வெறிக்கோஸ் வேணால் கஷ்டப்படுகிறவர்கள் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமீன். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தாவே, வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்கள் பாரத்தோடு அப்பா இந்த வீடை எப்படி கட்டி முடிப்போம் என்று வேதனோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகலில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அவருடைய வீடு கட்டி சரியான நேரத்தில் கட்டி முடிக்க உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமீன். அதுபோல அப்பா பிள்ளையுடைய படிப்பின் நிமித்தம் வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமீன். அந்த படிப்பை அவர்கள் சரியான நாளில் சரியான நேரத்தில்
படித்து முடிக்க உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகலில் கர்த்தாவே உடைய கரத்தை நீட்டணுமே. ஆமேன். ஸ்தோத்திரம். உடைய வல்லமையின் கரத்தை நீட்டணுமே. ஆறுதலின் கரத்தை நீட்டி கர்த்தாவே சீக்கிரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா காம்ப்ளிகேஷன்லேருந்தும் அவர்களை விடுதலை ஆக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. நாளை நடக்கிற ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஆமீன். ஆராதனை ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆராதனையா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனையா நீர் மாற்றி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆமீன். 1 இயர் 1 வருஷத்தில் நம் வாசித்து முடிக்க வேண்டிய வேத பாடம் ஆதியாகமம் 41-42, சங்கீதம் 21, மார்க் 13. 6 மாதத்தில் வாசித்து முடிக்க வேண்டிய வேத பாடம் லேவியர் ஆகமம் 13-14-15. ஆமீன். நீங்கள் அதை வாசித்து முடிக்க கருத்து உங்களை உதவி செய்யட்டும். நாளை சபை ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைகளிலிருந்தே அதற்காக நாம் ஆயத்தமாகவும் ஆயத்தமாகி நாம் பங்கு பெறும்போது தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகி வரும். ஆமீன். அப்போது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். அதற்காக நீங்கள் இப்போதே தயாராகுங்கள். தேவன் அதற்காக உங்களை தகுதிப்படுத்தட்டும். தேவன் அதற்காக உங்களுக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்தாவினுடைய கிருபை உங்களோட கூட இருக்க என்று ஜெபிக்கிறேன். சீக்கிரமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, அநேக முறை நாம் கேட்ட, பல முறை நாம் மார்னிங் மெசேஜில் கேட்ட ஒரு வேத பாடத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். தேவன் நம்மளோடு பேசப்போகிறார். ஆமாம். நாம் கவனமாக இதை கேட்டால் இன்றைக்கு தேவையான மன்னவை நமக்கு கொடுப்பார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமேன். இந்த மெசேஜின் டைட்டில் ஐ மீன் ஹவு டு அப்ரோச் ஜீசஸ். நாம் எப்படி இயேசு நேரத்தில் அணுகுவோம், இயேசு நேரத்தில் எப்படி போவோம், இயேசு நேரத்தில் போனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பரிசுத்தானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார், நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஐ மீன் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று. இந்த கதை நமக்கு நல்லபடியாக தெரியும். நமக்கு நல்லபடியாக தெரிந்தாலும் ஒரு முறை கூட இதை சிந்தித்து விட்டு நம் மெயின் மெசேஜுக்கு போவோம். ஐ மீன் இந்த சகோதரி 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியாக இருக்கிறாள். அந்த நாட்களில் இந்த வியாதி வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியாக இருந்தது. ஐ மீன் வெளியே வர முடியாது, குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்படுவாள், சபைக்கு போக முடியாது. இப்படியாய் ஒரு ஐசோலேஷன் உள்ள ஒரு ஸ்திரியாக இருக்கும்போது ஐ மீன் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி பல அநேக வைத்தியரிடத்தில் போயிருக்கிறார். அநேக வைத்தியரிடத்தில் போய் அநேக ட்ரீட்மெண்ட்டுகள் அவள் செய்து அவள் சுகமாகாமல் இருக்கிறார். ஐ மீன் சஃபர் மெனி திங்ஸ் ஃப்ரம் மெனி ஃபிசிஷியன்ஸ். ஐ மீன் பலவிதமான ட்ரீட்மெண்ட் அவள் செய்திருக்கலாம். ஐ மீன் அதெல்லாம் செய்தும் அவளுக்கு வருத்தத்தை கொண்டு வருகிறது. தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் ஐ மீன் அவளுடைய கரத்திலிருந்து எல்லாம் அவள் செலவழித்து விட்டாள். பிரியமானவர்களே, நீங்கள் இப்படிப்பட்ட பாரத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் தைரியமாக இயேசுவின் இடத்துல வாங்க. பல வழிகளை போராடி பார்த்தீங்களா? பல விதமான முயற்சித்து பார்த்தீங்களா? பல வித மெத்தடை முயற்சித்தீங்களா? ஆனாலும் பிரயோஜனம் இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் விடுதலை உண்டு. ஐ மீன் விடுதலை இல்லை என்று நீங்கள் வேதனைப்படாதீங்க. ஐ மீன் தேவனிடத்தில் ஐ மீன் உங்களுடைய பிரச்சனை எதுவோ அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வந்தால் நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கு விடுதலை கொடுப்பார். ஐ மீன் தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்து சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது தனக்கு உண்டானவளை எல்லாம் அவள் செலவழித்து விட்டாள். எல்லாம் தீர்ந்து போனது, கைகளில் ஒன்றுமில்லை, வருத்தத்தோடு இருக்கிறாள். வருத்தப்படுகிற பொழுது ஆமேன் வோஸ்ட் கண்டிஷனில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அநேகரை தேடுகிறார். எங்காவது வைத்தியர் இருக்கிறாரா, போகாத வைத்தியர் யாராவது இருக்கிறார்களா என்று அவளை தேடி அலைந்து கொண்டு ஆமேன் அதை குறித்து சிந்தித்து கொண்டு வீட்டில் இருக்கும்போது இந்த ஸ்திரீயானவள் இயேசுவை குறித்து கேட்கிறாள். ஆமேன் இயேசுவை குறித்து அவள் கேட்கிறாள். இயேசுவை குறித்து வேற ஒன்றும் கேட்கவில்லை. அவளுடைய விஷயத்தில் ரோகத்தை பொறுத்து இயேசு சுகத்தை கொடுக்கிறவர், இயேசு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார் என்ற வார்த்தை அவருடைய காதில் அவள் கேட்கிறார். யாரோ அந்த வழியாய் போகும்போது இவள் வீட்டில் இருக்கும்போது அந்த வழியாய் போகும்போது அவள் சொன்னதை அவள் கேட்டு இருக்கலாம். இயேசு இருக்கிறார், இயேசு சுகத்தை கொடுக்கிறார், இயேசு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார், முடவனை நடக்க செய்கிறார் என்று கதைகள் இவளுடைய காதில் கேட்டபோது ஆமீன் பிரியமானவர்களே அவள்
அது கேட்ட உடனே அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். ஏதாலும் அநேக வைத்தியத்தில் நான் போனேன், கைகள் இருந்து எல்லாம் செலவழிந்து போனது. அவன் கேட்டபோது அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த இயேசு என்னை சுகமாக்குவார் என்று. இந்த இயேசுவினால் என்னை சுகமாக்க முடியும் என்று அவள் மனதில் விசுவாசித்தாள். அவன் அது விசுவாசித்த பிறகு மனுஷர் என்ன சொல்லுவாங்க, சூழ்நிலை எப்படி இருக்கும், அவன் உண்மையை சொன்னால் அவள் வெளியே வர முடியாது, ஜனங்கள் மத்தியில் வர முடியாது, நாலு பேர் நிற்கிற இடத்துல நின்று பேச முடியாது. ஆனால் அது ஒன்றும் அவள் பொருட்படுத்தாமல் அவள் உள்ளில் வந்த அந்த விசுவாசம் அவளுடைய கஷ்டம் அவளுக்கு எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ஆமீன். கடந்த நாட்களில் பட்ட அனுபவங்கள், கடந்த நாட்களில் பட்ட கஷ்டங்கள், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும், இந்த வேதனையிலிருந்து எப்படி விடுதலையாக வேண்டும், ஆமீன் என்று கடந்த கால வாழ்க்கையை அவளை மன அழுத்தத்தில் கொண்டு வந்த போது அவள் கேட்டதை விசுவாசித்தாள். ஆனால் நமக்கு முடியாதது என்ன? நாம் அநேகருடைய விசுவாசத்தை கேட்டிருக்கிறோம், அநேக சுகத்தை பார்த்திருக்கிறோம், ஆனால் நாம் விசுவாசிப்பது கிடையாது. ஆனால் அவள் இருதயத்தோடு விசுவாசித்தாள். அதுதான் நாம் எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் வருகிறவள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, தேவனிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமீன். நம்ம ஒரு ஆராதனைக்கு போகும்போது, நாம் தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது, ஒரு தேவ ஊழியர் நமக்கு ஜெபிக்க சொல்லும்போது, ஆமீன், நம்முடைய விசுவாசம் முக்கியமாக இருக்கிறது. நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும், இந்த தேவன் என்னை குணமாக்குவார், இன்று எனக்கு விடுதலை, எனக்கு ஆறுதல் இன்னைக்கு கிடைக்கும், நான் இந்த ஆராதனையில் எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த ஜபத்தில் எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் போகிறது இயேசுவின் இடத்துக்கு போகிறேன் என்ற, ஆமீன் ஆமீன், உண்டு விசுவாசம் வர வேண்டும். ஆமேன். அவள் கேட்டால் இவர் சுகத்தை கொடுக்கிறவர் என்று, அவள் கேட்டால் இவர் சுகத்தை கொடுக்கிறவர் என்று கேட்டபோது அவள், நான் போகிறேன், நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன் என்று அவள் போகிறாள். அவுட் டு அப்ரோச் ஜீசஸ். எப்படி நாம் இயேசுவின் இடத்திற்கு போக வேண்டும்? அவள் இருதயத்தில் விசுவாசித்தால், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று, இயேசு கை வைத்து ஜபிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை, இயேசு கட்டளை கொடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவள் கேட்டபோது அவள் புரிந்து கொண்டால் அவருக்குள் வல்லமை இருக்கிறது, அசாதாரணமான வல்லமை இருக்கிறது, இவருக்குள் இருந்து வருகிற வல்லமை பெரியது, அவர் அநேகரை சுகமாக்கினார், அதனால் அவர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் இருதயத்தில் விசுவாசித்தாள். ஆமேன் ஆமேன், நான் விசுவாசிப்பேன் என்று அவள் அறிக்கை செய்ய தொடங்கினாள். வீட்டிலிருந்து இறங்கும் போதே அவள் அறிக்கை செய்கிறாள், போகிற வழியிலெல்லாம் அவள் அறிக்கை செய்து கொண்டு போகிறாள். என்ன சொல்கிறாள்? நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று. அவளுடைய லட்சியம் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், சுகமாக வேண்டும், எப்படியாயிலும் அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், சுகமாக வேண்டும். அவருடைய விசுவாசம், அவள் போய் ஆமீன் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் ஆமீன் அவள் போய் அவருக்குள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், ஆமேன் ஆமேன், ஸ்தோத்திரம், எவ்வளவு விலை கொடுத்தாலும் அவர் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று போகிறாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் 28-29, உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஆமேன் ஆமேன், ஸ்ட்ரெயிட் அவே, ஆமேன், தி ஃபவுண்டன் ஆஃப் ஹர் பிளட் வாஸ் ட்ரைட் அப். ஆமேன், ட்ரைட் அப். ஹல்லேலூயா. அவள் உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, அந்த நேரத்தில் உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, ஏசு எதாலும் செய்தாரா? ஒன்றும் செய்யவில்லை. ஏசு எதாலும் செய்தாரா? ஒன்றும் செய்யவில்லை. இவள் கேட்டால், இவள் விசுவாசித்தால், இவள் அறிக்கை செய்தால், ஆமேன், உடனே அவள் பெற்றுக்கொண்டாள். அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாள். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும், அதை அந்த விஷயத்தினோடு நீங்கள் ஏசு நேரத்தில் வரும்போது உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும், என் இயேசு போதுமானவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, எப்படியாவது அவரை தொட விசுவாசி நாம் நினைக்கலாம், அவரை பார்க்க முடியல என்று, விசுவாசத்தோடு அவரை தொடுங்க, விசுவாசத்தோடு தொடுங்க. விசுவாசம் என்று சொல்லும் போது இயேசுவின் வல்லமையை கொண்டு வருகிறதுக்கு, ஆமேன், விசுவாசம் முக்கியமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும். விசுவாசத்தோடு நாம் அவரிடத்தில் போக வேண்டும். அவள் விசுவாசத்தோடு தொட்டபோது அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போய் அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாள். ஆமேன். அவருடைய ஆரோக்கியம் அடைந்தால் உடனடியாக அவள் அதை பார்க்கிறார். இயேசு உடனே கேட்கிறார். அப்போ இயேசு கேட்கிறார், ஆம் இது யார்? சீச்சல் கேட்கும் சீச்சல் இவ்வளோ பேர் கூட்டத்தில் இடித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் தொட்டது யார் என்று எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்று இயேசு சொல்கிறார். அப்படி அல்ல, வீட்டிலிருந்து விசுவாசத்தோடு ஒருத்தர் இறங்கி வந்தால் அவள் அநேக தொட்டாலும், ஆமீன் ஆமீன், அவள் இவள் தொட்ட போது, ஆமீன் ஆமீன், மனப்பூர்வம் விசுவாசத்தோடு அவள் தொட்டால் என்னுடைய உடம்பு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொன்னார். அவளிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கொள்ள நோயா இருந்தாலும், எப்படிப்பட்ட மாறாத வியாதி இருந்தாலும், தீராத வியாதி இருந்தாலும், மாறாத பிரச்சனைகளா இருந்தாலும், அதற்கு ஒரு விடுதலை உண்டு. விசுவாசத்தோடு நாம் இயேசுவின் இடத்துல போக வேண்டும். ஜபத்திற்கு நாம் பாயிடும் போது விசுவாசம் இருக்க வேண்டும். ஆராதனைக்கு இருக்கும் போது நாம் விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு ஊழியரை ஜபிக்க சொல்லும் போது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். என்னுடைய இந்த கஷ்டம் மாறும், என்னுடைய இந்த பிரச்சனை மாறும், நான் இயேசுவின் இடத்திற்கு போகிறேன், இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார்,
என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு சொல்கிறார், நான் உன்னை சுகம் கொடுத்தேன் என்று சொல்லவில்லை. நோ, யுவர் ஃபெய்த், நீ வீட்டில் கேட்டபோது நீ விசுவாசித்தாயே, நீ அதை அறிக்கை செய்து கொண்டு வந்தாயே, அந்த விசுவாசத்தில் நீ வந்து என்னை தொட்டியே, அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஐ மீன் பிரிய மனைவி, நான் உன்னை கேட்கிறா, நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? நாம் தேவனிடத்தில் போகும்போது, நான் திரும்ப போகும்போது, நான் சுகத்தோடு போவேன், நான் விடுதலோடு போவேன் என்று அந்த விசுவாசத்துக்கு நீங்கள் தேவனிடத்தில் போக முடியுமா? சமாதானத்தோடு போக வேண்டும். அவர் சொல்கிறார், நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு என்று சொல்கிறார். பரிசுத்தவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அப்ரோச் பை ஜீ ஜீ அப்ரோச் அப்ரோச் பை ஜீசஸ் வித் ஃபெய்த். ஐ மீன் விசுவாசம் என்பது கரன்சியாக இருக்கிறது. ஐ மீன் நம் எதாவது வாங்க வேண்டும் என்றால் கரன்சி வேண்டும். விசுவாசம் என்பது தேவனுடைய பரலோகத்தின் கரன்சியாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தால் அறிக்கை செய்யும்போது அவர் அவருடைய கரன்சியை நமக்கு கொடுப்பார், அவருடைய அற்புதத்தை நமக்கு கொடுப்பார், ஆமீன் அவருடைய வல்லமையை நமக்கு கொடுப்பார். எப்படி நாம் தேவனிடத்தில் போக வேண்டும்? தேவனுடைய பாதத்துக்கு நாம் கடந்து போகும்போது விசுவாசத்தோடு போக வேண்டும். கர்த்தர் இந்த வசனத்தால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு இந்த செய்தி, ஆமீன், இயேசுவின் மீது இருக்கிற உங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். இன்றைக்கு அநேகர் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். விசுவாசத்தால் இயேசுவை தொட்டு, விசுவாசத்தால் இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டு அநேகர் இந்த நாளிலே விடுதலை பெற்றுக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை பெருக்க செய்து தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் வளருவோம், நாம் உயர்வோம், நாம் பெருகுவோம். காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ, காட் பிளெஸ் யூ, ஆமேன்.